ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் உள்ள ஒரு ஆலமரத்தில் ஒரு குருவி தன் கணவனோடு வாழ்ந்து வந்தது. அவை தனக்கென ஒரு கூட்டை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தன. அதில் குருவி முட்டையிட்டிருந்தது. இந்த இடத்தில் முழுக்க அபாயகரமான விலங்குகள் உள்ளன, அதனால் கூடும் முட்டைகளும் பத்திரம். அந்த நாள் மாலை ஒரு பெரிய வலிய யானை சூரிய கதிரின் வெப்பத்தை தணிக்க மரத்தின் நிழலில் ஒதுங்கியது. அந்த யானை இரக்கமற்றது. அது தன் வழிவந்த சிறிய விலங்குகளை மிதித்துக் கொன்றது. அது மரத்தின் மேல் இருந்த கூட்டை கண்டது. திடீரென்று அந்த யானை ஒரு நொடி நேரத்தில் மரத்தின் கிளையை உடைத்து கூட்டை கீழே தள்ளி உடைத்தது. குருவிகள் தப்பித்தாலும் அந்த முட்டைகள் உடைந்து நொறுங்கின. என்ன செய்வது? நமது முட்டைகள் எல்லாம் உடைந்து விட்டதே. கவலைப்படாதே, நாம் இந்த இடத்தை விட்டு சென்று விடலாம். உங்களால் எப்படி இவ்வாறு கூற முடிகிறது? அந்த யானை வேண்டுமென்றே நமது முட்டைகளை அழித்து விட்டது. அது நமது கூட்டை பார்த்ததை நான் பார்த்தேன். அது மரக்கிளையை உடைத்து நமது முட்டைகளை உடைத்தது. அந்த யானையை நான் கொல்வேன். நீ எப்படி ஒரு யானையை கொல்வாய்? மிக கொடிய விலங்குகளால் கூட அதை செய்ய முடியாது. மரம் கொத்தி பெண் குருவியின் நெருங்கிய நண்பன் தனது தோழியின் அழுகுரலை கேட்டு அதனுடைய வேதனையை கண்டு இரக்கமுற்றது. நீ ஏன் அழுகிறாய் என் தோழியே? நாம் சிறிது முயன்றால் நிச்சயமாக வழி பிறக்கும். அந்த கொடிய யானை என் முட்டைகளை அழித்து விட்டது. நீ என்னுடைய உண்மையான நண்பன் என்றால் அந்த யானையை கொல்ல ஒரு வழி கூறு. கவலைப்படாதே, அந்த யானை இந்த காட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு இடைஞ்சலாகத்தான் உள்ளது. எனக்கு அந்த யானையை கொல்ல வல்ல ஒரு ஈ நன்றாக தெரியும். இருவரும் சேர்ந்து ஈயின் உதவியை நாடி சென்றனர். அன்புள்ள ஈயாரே, இதுதான் என் நெருங்கிய தோழி. ஒரு கொடிய யானை இவளது முட்டையை உடைத்து விட்டது. நீதான் அந்த யானையை கொலை செய்ய வழிவகுத்து எங்களுக்கு உதவ வேண்டும். ஒரு தவளை என் நண்பன், அவனிடம் சென்று அவனுடைய உதவியை கேட்போம். அவன் மிகவும் அறிவாளியும் கூட. பெண் குருவி, மரம் கொத்தி, ஈ ஆகிய மூவரும் தவளையை தேடிச் சென்று நடந்ததை கூறினர். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தால் அந்த யானையால் என்ன செய்ய முடியும்? நாம் தான் ஜெயிப்போம். நான் சொல்லும்படி செய்யுங்கள். மரங்கொத்தி நண்பனே, நான் இவன் சொன்னபடி செய்தாள் கண்டிப்பாக அந்த யானையை நாம் அழித்து விடலாம். ஈயாரே, நீ சூரியன் உச்சத்தில் இருக்கும் பொழுது நீ அந்த யானையிடம் சென்று அதன் காதுகளில் இனிய இசையை பாடு. ஏன் கேள்? அந்த யானை இசை மயக்கத்தில் கண்ணை மூடும் போது மரம் கொத்தி அதன் கண்களை கொத்த வேண்டும். அந்த யானை குருடாகிவிடும். நல்ல யோசனை. பின் அந்த யானை தாகத்தில் தவித்து தண்ணீரை தேடும். நான் ஒரு புதைக்குழிக்கு சென்று பெரிதாக சத்தமிடுவேன். அங்கு தண்ணீர் உள்ளதனை எண்ணி யானை அந்த புதைக்குழியில் காலை வைக்கும். பிறகு அது அந்த புதைக்குழியில் சிக்கி முழுகி இறந்துவிடும். அதால வெளியே வரவே முடியாது. தவளை நண்பனே, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். நமது திட்டம் சரியாக நிறைவேறுமா? நீங்கள் முயற்சித்தால், உங்கள் மேல் நம்பிக்கை இருந்தால், இதில் சந்தேகம் இருந்தால் இந்த வேலையில் இறங்க வேண்டாம். நாம் யானையால் கொல்லப்படுவோம். நாங்கள் உங்கள் வார்த்தையை நம்புகிறோம். மேலும் நாங்கள் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மறுநாள் மதியம் மூவரும் தங்கள் திட்டத்தை செயல்படுத்தினர். அந்த ஈ யானையிடம் சென்று பாடியது. யானை கண்களை மூடியவுடன் மரம் கொத்தி அதன் கண்களை குருடாக்கியது. பிறகு யானை தண்ணீரை தேடத் தொடங்கியது. தவளை சரியான நேரத்தில் தனது ஒலியை எழுப்பியது. யானை
புதை மண்ணில் சிக்கி இறந்தது. ஆஹா, அந்த கொடிய யானையை நீங்கள் கொன்றுவிட்டீர்களா? இந்த காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் இன்றிலிருந்து விடுதலை அடைந்து விட்டது. இன்றிலிருந்து நாம் பயமின்றி வாழலாம். தவளை நண்பனே, நீ ஒரு சரியான திட்டத்தை தீட்டி அந்த கொடிய யானையை கொன்றுவிட்டாய். இந்த காட்டில் உள்ள கொடிய விலங்குகள் கூட செய்ய தயங்கும் விஷயத்தை நீ செய்துவிட்டாய். கடவுள் அனைவருக்கும் ஒரு வகையான பலத்தை கொடுத்துள்ளார். அந்த பலத்தை சரியான முறையில் நம்பிக்கையோடு பயன்படுத்தினால் நாம் மலையையும் நகர்த்தி விடலாம். அற்புதம், நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிக்கும் அன்பிற்கும் மிக்க நன்றி. நண்பர்களுடனும் அவர்களது உதவி ஒற்றுமை ஆகியவற்றினுடனும் ஒரு சிறிய குருவியால் வலிமை வாய்ந்த யானையை அழிக்க முடிந்தது.